நாம் நம்முடைய முற்கால குற்ற உணர்வுகளின் இருளில் வாழ வேண்டும் என்பது சாத்தானுடைய ஒரு நோக்கமாயிருக்கிறது. இயேசுவானவர் நம் பாவங்களுக்காக மரித்தார் என்பதை நாம் விசுவாசித்தும் குற்ற உணர்வின் பலியை இன்றும் சுமந்து கொண்டிருந்தால் மெய்யாகவே ஆசீர்வாதங்களையும் அவருடைய பாவ மன்னிப்பின் விடுதலையையும் பெற முடியாது என்பதை சாத்தான் அறிவான். நாம் நமது மிக கொடிய பாவத்தின் நிழலில் வாழ்ந்து கொண்டிருப்போம். யோவான் 9:5 உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்று தன்னை குறித்து இயேசு தானே விவரிக்கிறார். ஆனால் மத்தேயு 5:14-16 நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது என்று இயேசு கூறியிருக்கிறார். எனவே நாம் பாவத்தின் இருளில் வாழாமல் தேவனுக்குரிய வெளிச்சமாக இந்த உலகத்தில் பிரகாசிப்போம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.